சோ மூன்றாவது ஸ்ட்ரக்சரை பாருங்க. சுரமானியை பயன்படுத்தி இசைக்கவை ஒன்றின் மீறனை துணியுமாறு கேட்கப்பட்டுள்ளது. இதற்காக உரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள உருப்படிகள் தரப்பட்டுள்ளன. சோ உரு ஒன்றில் என்ன காட்டியிருக்கார்? சுரமானி பட்டி தந்திருக்கார். அதுல இந்த மரப்பாலங்கள் தந்திருக்கார். சுமை தொங்க விடப்பட்டிருக்குது. ரைட், அவ்வளவு தந்திருக்கு. பரிவு நீளத்தை கண்டறிவதற்கு இப்பரிசோதனையில் தேவைப்படும் மற்றைய உருப்படிகளின் பெயர்களை தருக. இப்ப சோ பரிவு நீளத்தை கண்டறிவதற்கு இப்பரிசோதனையில் தேவைப்படும் மற்றைய உருப்படிகள். அப்ப இப்ப இதுல தந்தது எழுதப்படாது, தந்தது ஓடுக்கே தானே. அப்ப வேறு என்ன தேவைன்றதை பார்க்கணும். இப்ப வேற என்ன தேவை? ஒரு கடதாசி ஓடி ஒன்று வேணும். எனது சோ கடதாசி ஓடி அல்ல ஏறியன்னு சொல்லலாம், என்ன தூக்கி வீசு படுறதுக்கு. இப்ப கடதாசி ஓடி ஒன்று வேணும். அடுத்தது இப்ப இசைக்கவைன்றதான் துணிய போறீங்க. அப்ப இசைக்கவை தந்திருக்கார். அந்த இசைக்கவை அதிர செய்யறதுக்கு ரப்பர் குட்டி தேவை. சோ ரப்பர் குட்டி அல்லது ரப்பர் சுத்தியல். நீங்க சுத்தியலால இசைக்கவையில் அடிக்கலாம், இல்ல இசைக்கவைய குட்டியில அடிக்கலாம். இந்த இசைக்கவை அதிர செய்கிறதுக்குரிய சாமானது ஒன்றில் ரப்பர் சுத்தியல் அல்லது ரப்பர் குட்டி. ஓகே தானே? இது எங்களுக்கு தேவை. அப்ப இது ஏற்பாடு. அப்ப என்னன்னா சார், கடதாசி ஓடி ரப்பர் குட்டி அல்ல ரப்பர் சுத்தியல். அடுத்தது வீபாடுல என்ன இருக்கிறார்? சுரமானியின் இலையால் உருவாகும் அலையின் வகையாது. அதுக்கு உங்களுக்கு தந்திருக்கார் குறுக்கலை நீள்பக்க அலை, அதாவது டிரான்சஸ் வேவா லாஞ்சிடியூனல் வேவ்ஸா, நிலையான அலை விருத்தி அலை, என்ன ஸ்டாண்டிங் வேவா ப்ரோக்ரெசிவ் வேவான்னு கேட்டிருக்கார். இப்ப இப்ப என்ன செய்யணும்? சோ சுரமானியில் உருவாகும் அலையின் வகை. சுரமானியில எப்படி அதிர்வு நிகழுது? இப்படிதானே. சோ மேலே கீழேதான் அதிருது. அப்ப சக்தி கடத்த பிரதேசத்துக்கு செங்குத்து அதிருதா. இப்ப இது என்ன சாமான்? குறுக்கலை. சோ குறுக்கலைகள் இது மேற்பருந்தினா பிறகு உருவானது நிலையான அலை. அப்ப குறுக்கலை அதே நேரம் நிலையான அலை. ஓகே, அப்ப குறுக்கலை நிலையான அலை ரெண்டே தான் கேட்டிருக்கார். சோ குறுக்கலை நிலையான அலை. அடுத்தது பரிசோதனையில் கம்பி அடிப்படை பரிவு வகையில் பயன்படுத்துவதன் காரணம் யாது? இங்க அடிப்படை பரிவை பயன்படுத்துறதுன்னு நோக்கம் என்ன இருக்கிறார்? அடிப்படையில தான் வீச்சம் உயர்வு. சோ வீச்சம் உயர்வா இருந்தா தான் இந்த கடதாசியோடு தூக்கி வீசப்படும் இல்லையா? அப்ப வீச்சம் உயர்வாக இருப்பதற்கு அடிப்படை பரிவிலேயே அல்ல அடிப்படை அதிர்விலேயே அதிர்வின் வீச்சம் உயர்வாக இருப்பதால். ஓகே ரைட், அடுத்து இது சி பார்ட். அடுத்து டி பார்ட். டி பார்ட் என்ன இருக்கிறார்? கம்பி அடிப்படை வகையில் அதிரும் போது பாலங்கள் பீக்கம கியூவுக்கு இடையே உண்டாகும் அலை வடிவத்தை கீழுள்ள ஒரு ரெண்டில் வரைய. இவர் பாலம் தந்திருக்கார். இப்ப இந்த இப்படி பாலம் தந்திருக்கார். இதுக்கு ஒரு ரெண்டில் வரைக அடிப்படை பரிவுக்குரிய நிலைய அடிப்படை பரிவு கேண்டா இப்படி கேறாங்க. சிலர் இந்த பழங்கீரைகள் இப்படி கீறத பாக்க சமச்சீரா இருக்கணும். சோ மேலையும் கீழையும் சமச்சீராவும் இருக்கணும்.
சமையலையும் சமைச்சீரா இருக்கணும். இப்படி சில படங்களை இப்படி கீறீங்க, இதையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்க. என்னது இப்படி கீறீங்க, இந்த மேசை கீழே போய் அதிருமே, இந்த பிழைய தாண்டி போகுமோ? இல்லையல்ல, இப்படி எல்லாம் கீறக்கூடாது. இது பிழை, எப்படி கீறணும்? ஓரளவுக்கு சமச்சீராக கறி கொள்வீங்க, சமையலையும் ஒரே அளவா. பிறகு கடதாசி ஏரியை வைப்பதற்குரிய சிறந்த தானத்தை அதே உருவில் ஓர் அம்புக்குறியை வரைவதன் மூலம் குறித்து காட்டி அதனை எக்ஸ் என குறிக்க. என்ன கடதாசி ஏரியை வைப்பதற்குரிய சிறந்த தானம். இப்ப இதுல எங்க கேட்ட இந்த நடுவுல, நடுவுல இப்ப மேலையா கீழையா? உண்மையா இந்த படம் கிரைக்கல எப்படி கேறணும்? சொண்டு தடிச்ச கோட்டாலே ஒன்று கடலை நீன் ஒருக்க ஒன்றுதான் இருக்கும். அப்படி பார்த்தா இதுல நீங்க இங்க கீறினாலும் தப்பு இல்லை, இங்க தடிச்ச கோடுக்கு இங்க கிச்சாலும் தப்பு இல்லை. நடுவுல இளையிரு ஒரு இடத்துல ஒரு நேரத்துல இருக்கும், இப்ப ஏதோ ஒரு இடத்துல கீறினீங்கன்னா சரி. ஓகே, நான் நோமலா கீரைக்கதையும் இப்படித்தானே கீறினாங்க. வேற இதுலயே கீறினபடியா ஒன்றில் இங்க குறிக்கலாம் அல்ல இங்க குறிக்கலாம். அதான் எக்ஸ். அது டி பார்ட். இ பார்ட பாருங்க, சுரமானி கம்பியில் இருந்து தொங்க விடப்பட்ட திணிவு சுரமானி கம்பியின் அலகு நீள திணிவு எம். அலகு நீள திணிவு எம் கபிரலை மனந்திருக்கார். சோ புவியீர்ப்பாரும்புகள் ஜி என்பன சார்பாக கம்பி வழியே குறுக்கலையின் வேகம் வியிற்கான கோவையினை எழுதுக. நீங்க நேர் எழுதினீங்கன்னா சரி, அப்படி சோ வி இஸ் அ மேன் ரூட் ஆஃப் டி ஓவர் எம். இப்ப இங்க இழுவை என்ன? ரூட் ஆஃப் எம் ஜி, சிம்பிள் எம் இழுவை. இப்ப சிம்பிள் எம் ஜி ஓவர் கேபிட்டல் எம் அலகு நிலத்தின். ஓகே, சோ வீர்க்கான கோவை இப்படி வந்து அடுத்து இருக்கிறார். இது ஈல ஃபர்ஸ்ட் பார்ட், ஈல செகண்ட் பார்ட் கேட்கிறார். இசைக்கவையின் மீறன் எஃபிற்கான கோவையை அடிப்படை பரிவு நீளம் எல் எம் எம் ஜி சார்பில் பெறுக. சார்பில் பெறுக, சோ தருக இல்ல பெறுக. இப்ப என்ன எடுத்துக்காட்டணும்? எப்படி அடிப்படை மீறன் இசைக்கவையின் மீறன் எஃப்க்கான கோவை, இப்ப அடிப்படை பரிவேண்டபடியா லம்டா பை டூ வந்து எல்லுக்கு சமன். இப்ப லம்டா சமன் டூ. இனி வி சமன் எஃப் லம்டாவில் வி வந்து ரூட் ஆஃப் எம்ஜி ஓவர் எம் சமன் எஃப் இன் டூ டூ எல். அதுக்கு ஒன்று வாங்க, ஒன் ஓவர் டூ எல் ரூட் ஆஃப் எம்ஜி ஓவர் கேபிட்டல் எம். ஓகே இல்ல, மேலே ஈரண்டில் உள்ள கோவையினை பொருத்தமான முறையில் மாற்றி மாற்றி அமைத்து நேர்கோட்டு வரைபொன்றை வரையும் விதமாக மீள ஒழுங்குபடுத்துக. இதுல இப்ப நீங்க என்னதை மாத்துவீங்க? இசைக்கவே இந்த மீறதான் துணியணும், எஃப தான் காணணும். உங்களுக்கு எதை மாத்தலும் எம்ம மாத்தி மாத்தி எல்லுக்கு தான் கிராஃப் கேறலும் இல்ல. சப்ப எம்முக்கும் எல்லுக்கும் இது சிம்பிள் எம்முக்கு எல்லுக்கு இதை இங்க ஒண்ணு வாங்க, எல் எங்கால ஒண்ணு இருந்தா. இப்ப இது தேர்ட் பார்ட், எல் சமன் சரி கீழே போ ஒன் ஓவர் டூ எஃப் ரூட் ஆஃப் எம்ஜி ஓவர் எம் வர்க்கிங்கோ எல் வர்க்கம் சமன் ரூட் இல்லாம பண்றதுக்கு
ஒன் ஓவர் ஃபோர் எஃப் ஸ்கேர்டு எம்ஜி ஓவர் எம். என்ன? ஸோ ஒன் ஓவர் ஃபோர் எஃப் ஸ்கேர்டு இன்டூ கேபிடல் எம், இங்க ஜி இன்டூ சிம்பிள். அப்ப எல் ஸ்கேர் சமையல் இப்படி என்ன? ஸோ இந்த ஸ்கீம்ல இது கேபிடல் எம் இருக்குது, அவர் இந்த தரவை மாறி தந்துட்டு ஸ்கீம்ல மாத்தி எழுதியிருக்க. ஸோ அதை பார்க்காதீங்க, இது சிம்பிள். உங்களுக்கு தந்த தரவின்படி நீங்கள் எழுதி கொள்வீங்க. அப்ப இது வை அச்சில் வைக்க போறீங்கள், இது எக்ஸ் அச்சில். ஏன் நீங்க முதல்ல மாத்துறது எம், அதுக்கேற்ற மாதிரி தான் பரிமின்னலத்தை கண்டுபிடிப்பீங்க. அப்ப இது வை சம எம் எக்ஸ். அடுத்தது, சுரமானியில் பயன்படுத்தப்பட்ட அதே கம்பி துண்டு மாதிரியை வைத்திருப்பதன் நோக்கம் யாது? இப்ப சுரமானியில பயன்படுத்துற அதே கம்பி துண்டுன்ற மாதிரியே வச்சிருக்கலாம், சோ அது என்ன நோக்கம் என்னவா இருக்கு மட்டும் கேக்குற. இப்ப எங்களுக்கு என்ன வேணும்? சோ இந்த மீறின காணணும் என்றா அழகு நிலத்திணிவு வேணும். அழகு நிலத்திணிவு கேபிடல் என்னது கேரளோ, அது தெரிஞ்சா தான் எப்போ காணலாமே, படித்தின வச்சு தான் காண போறீங்க. அதுக்கு அழகு நிலத்திணிவு வேணுமே. அப்ப அந்த அழகு நிலத்திணிவு துணிகிறது. இப்ப அந்த மாதிரி கம் அதே கம்பியை நிறுத்தாலும் ஓகே, எனக்கு அதே நெருக்கணும் இல்லை, அதெல்லாம் கட்டி தொங்க விட்டுருக்கிறாங்க. அப்ப அது இன்னும் மாதிரி கம்பி ஒன்று எடுத்து நிறுக்கிற. அப்ப அழகு நிலத்திணிவை துணிவதை அழகு நிலத்திணிவை துணிவதை. செகண்ட் பாட்ல என்ன இருக்கிறார்? மேலே எஃப் ஒன்றில் நீர் குறிப்பிட்ட நோக்கத்தை அடைவதற்கு அளவிட வேண்டிய அளவீடுகளையும் அதற்குரிய அளவீட்டு உபகரணங்களையும் தருவார். இப்ப உங்களுக்கு அழகு நிலத்திணிவுன்னா ஒரு மீட்டராகவே இருக்காது, ஒரு சாம்பிள் கம்பி தான் இருக்கு. இப்ப நீங்க இப்ப என்ன வேணும்? நீளத்தையும் அளக்கணும், திணிவையும் அளக்கணும். இப்ப திணிவுங்கள் நீளம் தானே என்ன? அழகு நில திணிவு. அப்ப நீளம் அளக்கிறதுக்கு என்ன கருவி? சோ மீட்டர் கோல். ஏன்? சோ பெரிய நீளமா தான் பயன்படுத்துவீங்க, சின்ன நீளத்தை எடுத்து அளந்து உங்களுக்கு திணிவு வராது. அப்ப நீளமான கயிறு எடுத்து தான் அளக்கணும். இப்ப மீட்டர் கோல், நீளம் அளக்கிறதுக்கு மீட்டர் கோல். சோ திணிவு அளக்கிறதுக்கு முக்கோல் தராசு. நீங்க இதுல இலத்திரனியல் தராசு போட்டாலும் சரி, ஆனா இது அல்லது அது எழுத வேண்டாம், எழுதி பிரயோஜனம் இல்ல. பிழை இல்ல, ஒண்ணுக்கு தான் மார்க்ஸ், முதலாவதுக்கு தான் மார்க்ஸ், ரெண்டாவது பார்க்கவே மாட்டான் இல்ல. இப்ப எழுதி வேஸ்ட். முக்கோல் தராசு அல்லது இலத்திரன் தராசு. ஓகே, இது அடுத்து ஜி பாட பாருங்க. என்னவா? சோ வரைவு தந்திருக்கார், வரைவின் படித்திறனை காண்க. சோ இந்த வரைபின் படித்திறன் காண்றது கவனமா இருக்கணும். சோ அடிக்கடி காய்ச்சிருக்கேன் பாடு இல்லையா. இப்ப இந்த வரைப்பு இல்ல, அவன் ரசாயன தராசு இப்ப எழுதுறையில. ரசாயன தராசும் பயன்படுத்தலாம் தான், ஆனா நாங்கள் ரசாயன தராசு இப்ப கதைக்கிறது இல்லை. ஓகேயா? சப முக்கோல் தராசு அல்லது இலத்திரனியல் தராசு. இப்படி இருக்கிறாப் சார், வைசமன் எம்எக்ஸா தரையில. சரி, இப்ப இது என்ன படித்திரம் வேணும்? இந்த படித்திரம் காணிக்க மேலே இருந்து பார்த்து கொண்டு வாங்கும். சோ நீங்க மேலே இருந்து பார்த்து கொண்டு வரைக்க முதலாவது தடவையே எது வெட்டுதோ அந்த புள்ளி எடுக்கணும், அது மட்டும்தான் எடுக்கணும், வேற எந்த புள்ளிக்கும் மார்க்ஸ் கிடையாது. மேலே இருந்து பார்த்து கொண்டு வருவீங்க, எது ரெண்டு முதல்ல வெட்டுறதோ அந்த புள்ளி.
இந்த படத்தில் எந்த புள்ளி வெட்டுது? அவன் மேலே இருந்து பார்த்து கொண்டு வந்தா எங்க 3.8ல வெட்டுது இல்லையா? 3.8 அங்க 37ஆ? 37 3.8. எக்ஸாலூரை முதல் எழுதணும். 3.8 37 அந்த புள்ளியை தான் எடுக்கணும். ஸோ படத்தில் குறிச்சாலும் தப்பு இல்லை. ஸோ கீழே பார்த்து கொண்டு வாங்கோ. ஸோ கீழே பார்த்து கொண்டு வந்து எது முதல்ல வெட்டுது? எது பவன்? அதுல சைவதசம் 4 10 வெட்டுற மாதிரி இருக்குது இல்லையா? சைவதசம் 4 10 வெட்டுற மாதிரி ஸ்கீம்ல சைவதசம் 8 13 மற்ற மாதிரியும் கொடுத்துருக்க. ஆனா அது கொஞ்சம் இந்த நான் சொல்ற சைவதேசம் 4 கொஞ்சம் இந்த பாயிண்ட்ல தெரியுற மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் மேல தெரியுற மாதிரி இருக்கு. அது சந்திக்கிற போய் ஏன் அது தடிச்ச கூட இல்லை. அப்ப எங்களுக்கு சைவதேசம் 8 13 சரியா பொருந்துற மாதிரி தெரியும். இதைத்தான் ஸ்கீம்ல செலக்ட் பண்ணிருக்காரு. பட் இதுக்கும் விடை உண்டதான் வரும் போல இருக்கு பாருங்க. சைவதசம் 4க்கும் 10க்கும் அதுவே பொருந்துற மாதிரி தான் இருக்குது. சரியா பொருந்தினா எது எடுத்தாலும் ஒரே விடை வருவாங்க. இதை கழிச்சா 3.4 27ங்கள் 3.4 வராதுன்னு வேற விட வரும். அதுக்கு 24ங்கள் 3 இது ஒழுங்கா வருது. இது வேற புள்ளி இது எடுக்க வேணாம். ஸோ இதுல கொஞ்சம் டவுட்ஃபுல்லா தான் இருக்கு. ஏன்னா நீங்க இந்த இது கோடு இப்படி தெரியுது. ஸோ இந்த மூளை தெரியுது பாருங்க, இதுல கோடு வரைக்க. ஸோ இந்த மூளை தெரியுது கொஞ்சம் கீழால போற மாதிரி இல்லையா? ஸோ அதனால அந்த ஸ்கீம்ல எடுத்தபடி 8 13 எடுக்கும். அப்ப இப்ப படுத்துறன் என்ன வரும்? ஜீல பஸ் பாட் படித்திறன் சமன் எப்படி வையால் குறுகளின் வித்தியாசம். 37 13 3.8 இது எழுதி காட்டுங்க. இது அலகு கிலோகிராம் பெர் சென்டிமீட்டர் ஸ்கேர். அலகு என்ன? இதுல வையால் கூறு சென்டிமீட்டர் ஸ்கேர், இது கிலோகிராம். அப்ப ஒன்றில் இப்படியே போடலாம். இப்படி போட்டா சென்டிமீட்டர் ஸ்கேர் கிலோகிராம் -1 அல்லது மீட்டர். இதுக்கு 10 சேய 3 போட்டு மீட்டர் ஸ்கேருக்கு மாத்து. 10 சேய 4 மீட்டர் ஸ்கேர் கிலோகிராம் -1. இப்ப சுருக்கின என்ன வரும்? 24ங்கள் 3 தர 10 சேய 4 அவ்வளவு. 8 தர 10 சேய 4 மீட்டர் ஸ்கேர் கிலோகிராம் -1. ஓகே ரைட். இவன் இந்த இதுல இப்ப ஃபைனல் பேப்பர்ல இப்படி குழப்பம் வர்ற மாதிரி இருக்காது. இதுக்கு இருக்க இப்ப இந்த ரெண்டு பொருந்துற மாதிரி இருக்குன்னு சொல்றேன் இல்ல. ஸோ இப்படி இருந்தா இந்த அவங்களே எக்ஸப்ட் பண்ணி கொள்ளுவான், ரெண்டுக்கும் போட்டு கொள்ளுவான். பட் எப்பவுமே நீங்க என்ன வேணும், கீழே இருந்தா எடுக்கணும். சரியா பொருந்துற மாதிரி எடுப்பீங்க. ஸோ ஃபைனல் பேப்பர்ல அந்த குழப்பம் தந்து உங்கள்ட்ட இருந்து கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை
தரமாட்டான். ஓகே, அது செக் பண்ணி தானே வர்றது. அப்ப குழப்பத்துக்கு பிறகு உங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தரவே மாட்டான், அதனால உங்களுக்கு அந்த சிக்கல் கிடையாது. சார் ஆயில கண்டுபிடிக்கலாம போனா என்ன செய்யறன்னா, அது கண்டுபிடிக்கிறதுக்கு சரியா இருக்கிற மாதிரி தான் தருவான், தரணும். அப்படி இல்லை என்றால் ரெண்டு மூன்று வருகுதுண்டா, அது கண்ட்ரோல் மார்க்கிங்ல கதைச்சு ரெண்டுக்கும் போட சொல்லுவான். ஓகே, வரைபின் படித்திடம் கண்டாச்சு. குறை என்ன கேட்கிறார்? அழகு நிலத் திணிவு இவ்வளவெனின் இசைக்கவையின் மீறஞ்சாது. இப்ப படித்திறனுக்கு என்ன சமன்பாடு பார்த்து நாங்கள், படித்திறனுக்கு என்ன வந்த ஜியோவ ஃபோ எஃப்ஸ்கேர் கேபிடல் எம்மா சொல்லி வந்த மாதிரி தான் ஞாபகம் அடிச்சு போட சரியல்ல. சமன் 18 × 10⁻⁴. அப்ப நான் எஸ்ஏல இல்லையே போட்டுருக்கேன், அழகு மாத்த தேவையில்லை. ஜி வந்து 10, சோ 4F² எஃப் தான் காணணும். அழகு நிலத்தின் நீ 1025 தர 10 தயர் 2, இது அப்படி அங்க கொண்டு போங்க. சமன் 8 தர 10 தயர், இந்த 8 இங்க கொண்டு வாங்க, F² அங்க கொண்டு போங்க. இப்ப F² சொன்ன சோ 10 இங்கு, அது அப்படியே கீழே வரும். இது 4 தர 1025 எவ்வளவு? 5 தர 8 தர 10 செய்ய 6, இதே மீதம் இருக்கும். இது 40. இப்ப 1 கீழ் 4 தர 10 6 ரூட் எடுத்துடுங்க. 1000 கீழ் 2 இவ்வளவு? 500 ஹெர்ட்ஸ். அப்ப இசைக்க வேண்டும் என்ன? 500 ஹெர்ட்ஸ். இப்பரிசோதனையில் பரிவு நீளம் எல்லை துணியும் போது ஏற்படத்தக்க ஒரு இயல்தகு வலுவை குறிப்பிட்டு அதனை இழிவாக்குவதற்கு நீர் மேற்கொள்ளும் நடவடிக்கை எழுதுக. என்ன? பரிவு நீளம் எல்லை துணியும் போது ஏற்படத்தக்க ஒரு இயல்தகு வலுவை குறிப்பிட்டு இழிவாக்குவதற்கு நீர் மேற்கொள்ளும் நடவடிக்கை என்னது? இப்ப இந்த கடதாசி ஓடிய வச்சுட்டு நீங்கள் தூக்கி எறிய செய்தீங்கன்னா அது வேற வேற நீளத்துக்கு தூக்கி எறியும். ஒரே அடிப்படையில அது நீங்க வேற வேற ஒரு ரேஞ்சுக்கு வரும். அப்ப எல்லுண்ட ஒரு ரேஞ்சுக்கு என்ன செய்யும்? தூக்கி வீசப்படும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு 20 சென்டிமீட்டர்ல தூக்கி வீசப்படன்னு வைங்க. 20 சென்டிமீட்டர் தூக்கி வீசப்பட்ட 21லயும் தூக்கி வீசப்படும், 22லயும் தூக்கி வீசப்படும். இப்ப சரியான பெறுமதி எங்களுக்கு சொல்லிடலாது. இப்ப நாங்க என்ன செய்யணும்? அந்த எந்த ரேஞ்ச் வரைக்கும் தூக்கி வீசப்படுதுன்னு பார்த்துட்டு அதுல இருந்து சராசரிய துணியும். ஓகே, இப்ப என்ன செய்வீங்க? வழங்க ஒரு குறிப்பிட்ட அதிர்வுக்கு ஒரு ஒரு இசை ஒரு மீறனுக்கு ஒரு இழுவைக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட அதிர்வுக்கு ஒரு குறித்த வீச்சில் கடதாசி ஏறி தூக்கி வீசப்படும். உதாம்பாளு ஒரு குறிப்பிட்ட வீச்சில், குறிப்பிட்ட நீள வீச்சில், குறிப்பிட்ட நீள வீச்சில் கடதாசி ஏறி தூக்கி வீசப்படும். உதான் பாலு உத நிவர்த்தி செய்வீங்க என்ன செய்வீங்க? கடதாசி ஏறி தூக்கி வீசப்படும் நீள வீச்சை துணிந்து
கடலாசி ஏறி தூக்கி வீசப்படும் நீள வீச்சை துணிந்து அதன் சராசரி பரிமாணத்தை துணிதல். நீள வீச்சை துணிந்து அதன் சராசரி பரிமாணத்தை துணிதல். ஓகேயா? ஓகே, ஒரு ரேஞ்சுக்கு தூக்கி வீசப்படும், அந்த ரேஞ்சை கண்டுபிடிச்சிச்சு, அது இந்த அவரேஜை கண்டுபிடிக்க மாட்டேன். சரி, ஓகே.